பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிகள், என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்திகளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது கலியுகம். இந்த யுகத்திலே நவ கிரகங்கள் மட்டுமல்ல, எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியுள்ளது. உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நம் வாழ்வு நம்மோடு தான் கலங்கி போய் நிற்கின்றோம். எத்தனை துன்பங்கள், எத்தனை விதமான துன்பங்கள், எத்தனை விதமான ஏமாற்றங்கள், எத்தனை விதமான துரோகங்கள், அத்தனையும் சந்திக்கின்ற மனம் இடம் இந்த மனித மனசு தான். எந்த உயிருக்கு இவ்வளவு வேதனைகள் இல்லைங்க. ஆசை ஆசையாக நாம் நம்பிக்கை வைக்கின்ற அவர்கள் நாம் செய்கின்ற நம்பிக்கை துரோகம். நாம் உயர்ந்து உன்னதமான நிலையில் இருக்கும்போது நாம் மிரட்டப்படும் பொழுது, அதிகாரத்தின் காரணமாக பணபலத்தின் காரணமாக நாம் மிரட்டப்படும் பொழுது, உருட்டப்படும் பொழுது, கலங்கி இருக்கும் பொழுது யாரிடம் சொல்லு சொல்வது? நம்முடைய அந்தரங்க விஷயங்களை ஏதோ ஒரு காரணமாக ஒரு சூழ்நிலையிடம் நாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அதை நல்லா நட்பாக இருக்கும் வரை அப்படியே வைத்திருப்பார்கள். அந்த நட்பு கசந்து போகும் பொழுது அதை பலரிடம் பங்கிட்டு விடுவார்கள். வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் தீதும் நன்றும் பிறதரவாரா என்பார்கள். என்றோ செய்த தவறு இன்று நம் கண்முன்னே நிற்கும் பொழுது கண்ணீர் சிந்துகின்றோம். இறைவனிடம் சென்று பாவ மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா, ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நான் தவறு செய்து விட்டேன், என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று நிற்கின்ற இடம் ஒரு இடம். அந்த இடம்தான் பராசக்தியை என் அன்னையாகிய லலிதா பரமேஸ்வருடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய வாராகி தான். வாராகிக்கு எத்தனையோ வடிவங்கள் உண்டு. அத்தனை வடிவத்திலும் ஒரு அற்புதமான வடிவம் தான் என் அன்னை பராசக்தியாகிய மகிஷ வாராகி. அதாவது ஜுரம் சொல்வாங்க, நடுக்கம், நடுக்கம் தீர்த்த வாராகி என்றே நான் இவளை சொல்வேன். மகிஷ வாராகி என்று அழைத்தாலும் கூட என் மனதில் இவளை பார்க்கும் பொழுதெல்லாம் நடுக்கம் தீர்த்த ஈஸ்வரி, நடுக்கம் தீர்த்த பராசக்தி. நடுக்கம்னா ஜுரம், ஜுரகரேஸ்வரர்னு சொல்வாங்க இல்லையா. மனிதில் வாழ்வில் பயம் வரும்பொழுது, அடிவயத்தில் இனம் முடியாத பயம் வரும்பொழுது, என்ன செய்ய போகிறோன்னு வாழ்க்கையில் திகைக்கும் பொழுது அவர்கள் சென்று நிற்கின்ற இடம் ஜுரகரேஸ்வரர். ஜுரகரேஸ்வரர் ஜுரம் ஒரு பயத்தின் காரணமாக வெளிப்பாடு உடல் வெளிப்படுத்தும். அந்த ஜுரகரேஸ்வரர் என்பது சிவனுடைய அம்சம். அந்த ஜுரகரேஸ்வரி என்று சொல்லக்கூடிய என் அன்னை பராசக்தி, நடுக்கம் தீர்த்த மகாசக்தி என் தாய் மகிஷவாராகி. இந்த ஆலயத்தின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது என்றால், திருத்தணியிலிருந்து நம்ம சோழிகர் பார்த்தீங்கன்னா அவூர் பஸ் ஸ்டாப்னு ஒரு இடம், அங்கேருந்து உள்ளே போனீங்கன்னா பாதசனீஸ்வரருடைய ஆலயம். அந்த ஆலயத்திலே 6 அடி உயரத்தில் அற்புத வடிவத்திலே ஒரு தேஜஸாக ஓஜஸாக என்ற ஒரு சக்தி தான் வாராகி. ஒரு முறை இந்த ஆலயத்தில் நடந்த நிகழ்வு உங்களோடு பேச இதை வைக்கின்றது. காரணம் என்னென்னா, ஒரு நிகழ்வு நடந்தால் அது நன்மை தருமானால் அந்த நிகழ்வை பிறகு சொல்வதில் இந்த தவறு இல்லை. ஒருவர் வந்து நின்கின்றால் அவர் கண்கள் எல்லாம் அருவி போன்ற கண்ணீர். நான் அந்த பெண்ணை பார்ப்பேன், அடிக்கடி பார்ப்பேன். பஞ்சமிக்கு வந்து அந்த ஆலயத்தினுடைய அன்னைக்கு வழிபாடு செய்வதையெல்லாம் நான் பார்த்துருக்கின்றேன். அப்போ அந்த அம்மாவை பார்க்கும்போது ஏமா அழகே என்று கேட்கும்போது அவர் சொன்னார், ஐயா நான் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இந்த ஆலயத்திற்கு வருவேன். என் அன்னைக்கு என்னுடைய தெரிந்த ஒருவர் சொன்ன ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்தேன், நான் நம்பிக்கை இழக்கவில்லை, நடந்தது என்னம்மா என்று கூறிய பொழுது அவருக்கு ஒரு ஆசை, தன் குழந்தைய சிஏ படிக்க வைக்கலாம், ஒரு கல்வியில் ஒரு நல்ல நிலையில் உயர்த்தணும் பார்க்குறாங்க. அதை கேட்ட பொருளாதாரம் இல்லாத பொழுது ஒரு இடத்துல சென்று நின்று அந்த பொருளாதாரத்துக்கு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அருகில் இருந்தவர் அவரை ஒரு பெரியவரை அடைச்சிட்டு போய் அந்த நிறுவனத்தினுடைய தலைவரையே சந்திக்க வைத்து விடுகின்றார். அப்பொழுது அவர் ஒரு நிலைமையை கேட்டு கவலைப்படாதமே என்று சொல்லி அப்பொழுதே காசோலையை கொடுத்து அந்த குழந்தையுடைய படிப்புக்கு ஒரு காரணமானவுடன் அவங்க வேறு எங்கேயும் போகலங்க. அங்கேருந்து நேராக ஓடி வந்து இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிஷவாராகியினுடைய பாதத்தில் நின்ற பொழுது தான் அவளை சந்திக்கிறேன். அம்மா, அந்த தாய் உன்னை மட்டுமல்ல யாரையும் கைவிட மாட்டாள். கலியுகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சக்தி இவள் தான் என்று நான் கூறிய போது, நான் உணர்ந்தேன் ஐயா, உணர்ந்தேன், இன்று உணர்ந்தேன் என் தாயை. நான் செய்த பரிகாரம் எளிய பரிகாரம்தான், ஆனால் என் வாழ்வையே புரட்டி போட்டுவிட்டது. என் கனவை நினைவாற்றினால் அந்த பரிகாரம் என்று சொல்லிய பொழுது தான் ஒரு வாட நுனியலை வாங்கி ஒவ்வொரு பஞ்சமி குறைந்தது ஒரு 4 பஞ்சமி அவர் செய்திருப்பார்கள். 5வது பஞ்சமி அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு விடியலை தந்துவிட்டது. அந்த வாட இலையில் சுட சுட பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்ச சாதம் செஞ்சு அந்த சாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயை 2 உடைத்து நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபட்டார்கள். எளிய பரிகாரம் தான். அந்த தாயினுடைய கருணையினால் அந்த குடும்பத்தில் ஒரு விளக்கு ஏறி, ஒன்றுக்கு 2 விளக்கு ஏறிந்தது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, மனித வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் யாரால் எந்த பிரச்சனை வரும், எப்போ வரும், கூட இருந்தவர்களே குழி பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களை புகழ்ந்து பேசியவர்களே உங்களை மிக கோரமான அப்போ தான் தெரியும், நல்ல முகம் எப்போ கோர முகம் எப்போ அப்போ தான் தெரியும். அப்படி பேசியவர்கள், உங்களை புகழ்ந்தவர்கள், உங்களை நம்பியிருந்தவர்கள், அந்த முகம் பேசுகின்ற வார்த்தையும் மிக கடுமையாக மாறும்பொழுது இவரால் இப்படி பேசினார் என்று நாம் திகைத்து போகின்றோம், கலங்கி போகின்றோம். இனி உனக்கு என்ன செய்கிறோம் பார்,
என்று அவர்கள் விரட்டப்படும் பொழுது, உருட்டப்படும் பொழுது, உன் வாழ்வை அழித்து விடுகின்றேன், உன் புகழை கெடுத்து விடுகின்றேன் என்றெல்லாம் புலம்புகின்றார்கள். அதை கண்டு பொழுது அவங்க யார்கிட்ட போய் நிற்க முடியும்? அவங்க நிற்கின்ற ஒரே இடம் என் தாய் மகிஷவாராகி தான். என் அன்னை மகிஷவாராகி பார்த்தால் அவள் தண்டனைன்னு சொல்கிறதா, தண்டனாதா என்று சொல்வதா, வாராகி என்று சொல்வதா, வாக்தாலி என்று சொல்வதா என்றெல்லாம் அற்புத வடிவம் மூன்று கண்கள்ங்க. திரிநயனம் சொல்வாங்க. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதெய்வம், சத்தியோஜதம் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கும் ஐந்து முகம், என் தாய்க்கும் பஞ்சமுக வாராயி, வைஷத்து மீனமாக பஞ்சமுக வாராயி, ஐந்து முகத்துக்கு சொந்தக்கார். இவளுக்கு திரிநயனம் என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண் உண்டு. லலிதா பரமேஸ்வரின் படைதளபதியாக இந்த பராசக்தியை நாடினவர்கள், இவள் திருப்பாதத்தை நம்பியவர்கள், இவள் திருவடிகளை சரணடைந்தவர்கள் சொல்வார் அபிராமிப்பட்டர். எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை, ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்பார். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகற்கை வாசக்கயிற்றால் அல்லல் பட இருந்தேனே, நின் பாவம் என்னும் வாசக்கமலம் தலைமையில் வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன், ஈசர் பாகத்தின் எதிரிடையே என்னெல்லாம் என் தாயை புகழ்வார். வாராகி, வாராகி மட்டுமல்ல, வார்தாலி மட்டுமல்ல, அற்புத சக்தியினுடைய வடிவம்தான். இந்த தாய்க்கும் மூன்றாவுக்கு மூன்று கண்கள் உண்டு. சொல்வாங்க, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே திரியம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத சக்தி தான் இந்த அந்த வாராகியினுடைய ஒரு அம்சம் தான் பிரத்யேகிரா தேவி. இந்த வாராகி தேவியினுடைய ஒரே அம்சம் பிரத்யேகிரா தேவி. அவளும் பஞ்சமுகத்தோடு இதே ஆலயத்திலே அற்புத வடிவத்திலே நான் இருக்கிறேன், நீயே கவலைப்பட என்று சொல்லுகின்ற விதத்திலே தான் அமர்ந்திருக்கின்றான். ஒரு சக்தி பீடமாக, ஒரு சாக்த வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த இடமாகத்தான் இந்த இடம் விளங்குகின்றது. பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், பிறரால் நாம் வஞ்சிக்கப்பட வேண்டுமானால், பிறரால் நாம் மிரட்டு உருட்டப்பட வேண்டும் சூழ்நிலை வருமாயின், நவ கிரகங்களினுடைய பாதிப்பு வருமாயின், என்ன செய்ய போகிறோம், இனி வேறு நாதி இல்லையே என்று கலங்கி நிற்கும் பொழுது நீங்கள் சென்று நிற்க வேண்டிய இடம் என் அன்னை பஞ்சமுகவாராகி பாதசரீஸ்வரர் ஆலயம்.